ஹே பாய், வெல்கம் பேக் டு அவர் நியூ வீடியோ. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் தான் இருக்கோம். ஸோ இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரோஜாக் சென்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரோஜாக் கேண்டல்னு ஒரு டிஷ் வந்து செம்ம ஃபேமஸான டிஷ்ஷு, உள்ளே கிடைக்கும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரோஜாக் வந்து இதில் செய்கிறாங்கன்ற முதல் கொண்டு நான் கேட்டு பார்த்தேன். இதில் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமும் அந்த தென் வந்து ஐஸ் கட்டி இருக்குது தெரியுமா, அதை வந்து திருவி உள்ளே போட்டு அதுக்குள்ளே இருக்க நட்ஸு வேர்க்கடலை போடுறாங்க. நிறைய பேர் இந்த கடையை வந்து சாப்பிடணுன்னே வருவாங்களாம். அப்படி என்னதான் இருக்குன்றதை நான் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கேன். நான் எங்கள் ஃபேமிலியோட வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பலாப்பழம் மாதிரி இருக்கு, ஆனால் பலாப்பழம் கிடையாது, டூரியன்ன்றாங்க. இது டிஃப்ரெண்டாக இருக்கு பார்க்க. ஆக்சுவலாக ரோஜாக்குன்றது இதுதான் போல. இது ஓகே, இது ஓகே. இது ரெண்டு காரணம் என்ன சொல்றது, இந்த கடையில வந்து உட்கார இடம் இருக்காது. நான் காலையில உட்கார்ந்து இருக்கேன், ஆள் யாரும் வெளியே நம்ம ஊர் பாயாசம் அட ஜில்லுன்னு சூப்பராக இருக்க மாதிரி ஃபீல். இனிப்புலாம் கம்மி தான். ஆக்சுவலாக இது வந்து தட்டு வடை இது மாதிரி எக்குலாம் போட்டு. பட் ஆனால் இதில் என்ன இனிப்பு இனிப்பாக இருக்குது, என்ன ரீசன் அது? ஓகே ஓகே. இது வடை மாதிரி இருக்கு, வடைய என்ன எதுல செஞ்சிருக்கு? இந்தியாவில இந்த தட்டு வடை இருக்கும் தெரியுமா, அது மாதிரி இருக்கு. டிஃப்ரெண்டான ஒரு சில பேர் பிடிக்கும், ஒரு சில பேர் பிடிக்காது, அந்த மாதிரி இருக்கு. பட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்கு. டிஃப்ரெண்ட் டேஸ்ட், கொஞ்சம் சூப்பு மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு. எக்குலாம் போட்டு நூடுல்ஸ்லாம் போட்டு சூப்பராக செஞ்சு கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்க சூப்பு செம்ம டேஸ்டாக இருக்கு. பட் ஆனால் ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் இருக்கு. இது நார்மலாக சாப்பிட்ற மாதிரி கிடையாது. இது பேர் என்னது? மீறு பூசுன்னு சொல்லிட்டு ஒரு நூடுல்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம நூடுல்ஸ் சாப்பிட்ற மாதிரிலாம் இருக்காது. இந்தியாவில் எப்படி இருக்கா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. ஆக்சுவலாக இது பன்னீரா? இது பன்னீர் எங்களோட ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரான் அரைச்சி ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் இதை வந்து ஃப்ரை பண்ணி போட்டிருப்பாங்களாம். ஸோ அதனால் அந்த ப்ரான் ஸ்மெல்லும் இதில் தெரியுது. ஆக்சுவலாக ரோஜாக்குன்றது இதுதான் போல. இந்த பலூடா மாதிரி இருக்கு. பட் ஆனால் பலூடா வந்து ஐஸ்கிரீம்ல செய்வாங்களா, தண்ணியா இருக்கு. அதே அட் த சேம் டைம் உள்ள இருக்க ஃப்ரூட்ஸ் கார்ன் எல்லாம் போட்டிருக்காங்க, கார்ன் நூடுல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கு. ரோஸ் மில்க் குடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. சாப்பிட்டு முடிச்சாச்சு மக்களே. ஸோ இதை வந்து எப்படி சொல்கிறதுனா இந்தியன் பீப்புளுக்கு பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா ஓகே, சில பேருக்கு வந்து இந்த ஸ்வீட்ஸ்லாம் பிடிக்கும் தெரியுமா, அந்த மாதிரி பீப்புளுக்கு பிடிக்கும். பட் ஆனால் ரொம்ப சாப்பிட முடியாது. இதில் இருக்க விஷயம் பார்த்திங்கன்னா அந்த ரோஜாக் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வச்சு கொடுக்குறாங்க. அந்த தென் வந்து ஐஸ் கட்டியை துருவி போட்டு அப்புறம் ஒரு ரோஸ் மில்க் குடிக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. அது அதுக்கப்புறம் உள்ளே இருக்க ஜெல்லி, வேர்க்கடலை, முந்திரி, அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து கிட்னி பீன்ஸ்லாம் போட்டு உள்ளே வந்து கொடுக்குறாங்க. ஒரு சைனீஸ் பீப்புள்ஸ்லாம் இதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க போல். செம இனிப்பாக இருக்குது, அட் த சேம் டைம் ரொம்ப நிறைய கொடுக்குறாங்கிறதுனால ரொம்ப சாப்பிடவும் முடியல. ஆக்சுவலாக இந்தியன் பீப்புள்னாலும் அதை சாப்பிட முடியாது. காரம் இந்த நம்மளாம் வந்து மீன் குழம்பு காரக்குழம்பு இந்த மாதிரி சாப்பிட்டு பழகினவங்கக்கிட்ட வந்துட்டு இந்த ரொம்ப இனிப்பாக கொடுத்தா கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. இப்போ எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா ஓகே, செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குது, அதை சேர்ந்து நிறையவும் சாப்பிட முடியாது. நீங்கள் இங்கே வந்து மலேசியாவுக்கு வந்தீங்கன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் குட்டி குட்டியாக ஃபாலோ பண்ணுங்கள். டடா, பை பை.